ஹலோ குழந்தைகளா, இன்றைய நமது புதிய தலைப்பு புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே சில புதிர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த புதிருக்கு எந்த படங்கள் அதாவது எந்த விலங்குகள் பொருத்தமாக இருக்கோ அதை நம்ம பொருத்தணும். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. பதுங்கி செல்வேன், பாய்ந்து இறையை பிடிப்பேன். நான் யார்? நான் பதுங்கி தான் போவேன், ஆனால் இறையை வந்து பாய்ந்து பிடிப்பேன். நான் யார்? யாரு பதுங்கி பாய்வான்? புலி. வெரி குட். புலி பதுங்கி பாயும். அடுத்து, இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் யார் நைட்டில் கண்ணு முழிச்சிருப்பான். ஆந்தை. வெரி குட். இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன். என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன். என் கண்களை, ஆந்தையோட கண்ணு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன். நான் யார்? ஆந்தை. அடுத்து, என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன். கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும். கேரட் பிடிச்ச விலங்கு, ரொம்ப பிடிச்ச விலங்கு யாரு? முயல் தான். அப்போ முயலுக்கு காது நீண்டிருக்கா? நீண்டிருக்கு. அப்போ என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக, முயல் வேகமாக ஓடுமா? எனக்கு கேரட் மிகவும் பிடிக்கும். நான் யார்? முயல். ஓகே டியர் சில்ட்ரன், நெக்ஸ்ட் அவர் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக், முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. ஓகே, முறை மாறியுள்ள சொற்களை, அதாவது இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் வந்து மாறி இருக்கு. பாரு, காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். இது எதில் ஏதாவது மீனிங் இருக்கா? மீனிங்கே இல்லை. இப்போ நாம் இது என்ன பண்ணணும்? இதுக்கான கரெக்டான முறைப்படுத்தி தொடர், கரெக்டான தொடரை எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். இது எப்படி எழுதலாம்? காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டமா, கூட்டம் நடந்ததா? காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. மிஸ் எழுதியிருக்கேன் பாருங்க, காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். எப்படி எழுதலாம்? காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. இப்போ முறைப்படுத்தி நாம் எழுதிட்டோமா? அதே மாதிரி அடுத்தது, இரண்டாவது கேள்வி, இரவு காவல் நீங்கள் தான் அமைச்சர் ஆந்தியாரே. இதில் என்ன மீனிங் இருக்கு? கரெக்டான மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். இரவு காவல் நீங்கள் தான் அமைச்சர் ஆந்தையாரே. இது எப்படி கரெக்டாக எழுதலாம்? மிஸ் எழுதுறேன் பாருங்க, பாருங்க எழுதியிருக்கேன். ஆந்தையாரே, ஆச்சரியக்குறி, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். புலிராஜா சொன்னாரா ஆந்தை தான் இரவு காவல் அமைச்சர்னு? அப்போ ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். அடுத்த கேள்வி, முயல் ஓடும் வேகமாக அதி. முயல் எப்படி ஓடும்? முயல் அதிவேகமாக ஓடும். முயல் அதிவேகமாக ஓடும். எப்படி ஓடும்? அதிவேகமாக, ரொம்ப வேகமாக ஓடும். ஓகேவா? இப்போ எழுதுற பார்த்துக்குங்க, பாருங்க, முயல் அதிவேகமாக ஓடும். சரியா, முயல் அதிவேகமாக ஓடும். இப்போ இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கூடாது யாரையும் போட எடை குறைவாக. என்ன மீனிங் இருக்குது? மீனிங்கே ஒன்றும் புரியல. கூடாது யாரையும் போட எடை குறைவாக. இது சரியாக எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. எழுதுற பார்த்துக்குங்க, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. இப்போ பாருங்கள், முறை மாறியுள்ள இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது? இந்த சொற்களெல்லாம் முறை மாறி இருக்குது, ரீஅரேஞ்சில் இருக்குது. நாம் அதை அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா, முறைப்படுத்தி தொடர் உருவாக்கும். முறைப்படுத்தி இப்போ நாம் இதை படித்தா நம்மளுக்கு புரியும் பாருங்கள். காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. அடுத்து, ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காமல் காவல் அமைச்சர். அடுத்தது, முயல் அதிவேகமாக ஓடும். இதையெல்லாம் படித்தோடனே நம்மளுக்கு அர்த்தம் சீக்கிரம் புரிஞ்சிருச்சு பாருங்க. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. சரியா குழந்தைகளா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் முறை மாறி இருந்தது. நாம் இப்போ முறைப்படுத்தி ஒரு தொடரை
உருவாக்கிட்டோம். சரியா, அந்த சொற்களை நாம் எப்படி பண்ணோம், முறைப்படுத்தி ஒரு தொடரா உருவாக்கிட்டோம். ஓகே குழந்தைகளா, அடுத்த தலைப்பு, எந்த விலங்கிற்கு எந்த பணி, எந்த விலங்கிற்கு எந்த பணி. இப்போ புலிராஜா ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்தாரு, அப்படிதானே. இப்போ இங்கே விலங்குகள் கொடுத்துருக்காங்க, இங்கே அதனோட பணிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பொறுத்த போகிற எந்தெந்த விலங்குகளுக்கு எந்தெந்த பணி புலிராஜா கொடுத்தாருன்னு. சரியா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருள்களை சேகரிக்கும் வேலை. பொருள்களை சேகரிக்கும் வேலை, யாருக்கு இங்கே பொருள்கள் சேகரிக்கும் வேலை கொடுத்தாங்க? சிங்கக்குட்டிக்கா, ஆந்தைக்கா, ஆமை, முயல், கழுதை. இங்கே யாருக்கு பொருள் சேகரிக்கும் வேலை கொடுத்தாங்க? இங்கே யார் வேகமாக சுறுசுறுப்பாக அதிவேகமாக யார் ஓடுவாங்களோ அவங்களுக்கு தான் பொருள் சேகரிக்கும் வேலை கொடுத்தாங்க. அப்போ யார் இதில் அதிவேகமாக ஓடுறவங்க? அதிவேகமாக ஓடுறவங்க யார்? முயல். இப்போது பொருள் சேகரிக்கும் வேலை யாருக்கு? முயலுக்கு. சரியா, அடுத்து எச்சரிக்கை பணி. யாருக்கு எச்சரிக்கை பணி கொடுத்தாங்க? இங்கே யார் ரொம்ப சத்தம் போட்டு எதிரிகள் வந்தால் சத்தம் போட்டு கவனித்து கொள்ள யாருக்கு கொடுத்தாங்க? எஸ், வெரி குட், கழுதைக்கு எச்சரிக்கை பணி கழுதை. அடுத்து படைத்தளபதி. படைத்தளபதி பொறுப்பு இங்கே யாருக்கு கொடுத்தாங்க? சிங்கராஜா ஊருக்கு போயிட்டாரு, அதனால் அதனோட குட்டி சிங்கக்குட்டிக்கு என்ன பதவி கொடுத்தாங்க? படைத்தளபதி பொறுப்பை புலிராஜா கொடுத்தார். அடுத்து இரவு காவல். இரவு காவல் அமைச்சர் யாரு? இரவு காவல் அமைச்சர் நைட்டு யார் கண் முழிச்சிருப்பான்? ஆந்தை. அப்போ ஆந்தை தான் இரவு காவல் அமைச்சர். அடுத்து சமையல் வேலை. யாரும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்களோ அவங்க நல்லா சமையல் செய்வாங்கங்கிறதுக்காக ஆமைக்கு வந்துட்டு சமையல் வேலையே கொடுத்தாங்க. சரியா குழந்தைகளா, நீங்களும் வீட்டில் படித்து பழகுங்க. ஓகேவா? தேங்க்யூ.